ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 செய்திகள். ஜெம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக நான் வித்யா. நான் கனிபாரதி கிருஷ்ணசாமி. முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். கடல்வெளியில் தீவிரவாதிகளை தடுக்கவும் வழி தவறிய மீனவர்களை பாதுகாக்கவும் விக்ரஹா ரோந்து கப்பல் உதவும், ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. கரூர், நாகை, சிவகங்கை மாவட்டங்களில் 3 புதிய வேளாண் கல்லூரிகள் கட்டப்படும், வேளாண்மைத்துறை அமைச்சர் MR K Panneerselvam அறிவிப்பு. தமிழ்நாடு பிரஸ் கவுன்சில் அமைப்பை 3 மாதங்களில் ஏற்படுத்த வேண்டும், தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடநாடு விவகாரத்தில் விவாதங்களில் ஈடுபட அதிமுக தயங்குவது ஏன், காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் KS அழகிரி கேள்வி. புதுச்சேரியில் மீனவர்களிடையே நடுக்கடலில் மோதல், காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் பரபரப்பு. கர்நாடகாவை புரட்டி போட்ட மைசூரு கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரம், தமிழகத்தை சேர்ந்த 5 பேர் கைது. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். முழுக்க முழுக்க உள்நாட்டில் கட்டப்பட்ட விக்ரஹா ரோந்து கப்பலை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். கடல் ரோந்து கப்பல்கள் வரிசையில் 7வதாக இடம்பெற்றுள்ள இந்திய கடலோர காவல்படை கப்பலான விக்ரஹா ஆந்திர பிரதேசத்தில் உள்ள விசாகப்பட்டினத்தை மையமாக கொண்டு செயல்பட உள்ளது. 98 மீட்டர் நீளம் கொண்ட ரோந்து கப்பலில் 11 அதிகாரிகள் மற்றும் 110 மாலுமிகள் இருப்பார்கள். லார்சன் அண்ட் டர்போஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த கப்பலில் நவீன தொழில்நுட்ப ரேடார்கள், தொலைத்தொடர்பு மற்றும் பயண கருவிகள், சென்சார்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் உள்ளன. ஒரு ஃபோபோஸ் துப்பாக்கி, 2.7mm ரிமோட் கண்ட்ரோல் துப்பாக்கிகள் உள்ளிட்டவையும் இக்கப்பலில் உள்ளன. ஒரு ஹெலிகாப்டர் மற்றும் 4 அதிவேக படகுகளை சுமந்து செல்லும் இந்த விக்ரஹா ரோந்து கப்பல் அதிகபட்சமாக 48 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்டது. அவ்வாறு சிறப்பம்சம் கொண்ட ரோந்து படை கப்பல் விக்ரஹாவின் சேவை தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு விக்ரஹா ரோந்து கப்பலின் சேவையை தொடங்கி வைத்தார். கரூர், நாகை, சிவகங்கை மாவட்டங்களில் 3 புதிய வேளாண் கல்லூரிகள் கட்டப்படும் என வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MR K Panneerselvam தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MR K Panneerselvam, கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளின் குறைகளை கேட்க விவசாயிகளுடன் ஒருநாள் திட்டம் செயல்படுத்தப்படும், மாதம் ஒரு நாள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்றும், ஓராண்டில் 2500 கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என்று தெரிவித்தார். மேலும் கரூர், நாகை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ₹30 கோடியில் அரசு வேளாண்மை கல்லூரிகள் தொடங்கப்படும் என்றும், மேல்மலையனூர், வல்லம், மாதனூர், அரூர் ஆகிய இடங்களில் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் அமைக்க ₹10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தர்மபுரி, கடலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூரில் 4 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்படும் என்றும் அறிவித்தார். போலி பத்திரிகையாளர்களை களைய ஏதுவாக உச்சநீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தமிழ்நாடு பிரஸ் கவுன்சில் என்ற அமைப்பை 3 மாதங்களில் ஏற்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரியாக பணியாற்றிய போது பொன் மாணிக்கவேல் தவறான அறிக்கைகளை தாக்கல் செய்தது குறித்து தனிப்படை அமைத்து விசாரிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த சேகர் ராம் என்பவர் பத்திரிகையாளர் என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது சேகர் ராம் போலி பத்திரிகையாளர் என பொன் மாணிக்கவேல் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து தமிழகத்தில் போலி பத்திரிகையாளர்களை எடுப்பது தொடர்பாக விசாரணையை விரிவுபடுத்தியது உயர்நீதிமன்றம். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் வேல்முருகன் அடங்கிய அமர்வு உச்சநீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் மூத்த பத்திரிகையாளர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய தமிழ்நாடு பிரஸ் கவுன்சில் என்ற அமைப்பை 3 மாதங்களில் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. பிரஸ் கிளப் மற்றும் பத்திரிகையாளர் சங்கங்களை அங்கீகரிக்கும் அதிகாரத்தை பிரஸ் கவுன்சிலுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்றும்,
சாதி மத மொழி அடிப்படையில் பத்திரிகையாளர் சங்கங்களை அனுமதிக்க கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழ்நாடு பிரஸ் கவுன்சிலில் மட்டுமே பத்திரிகையாளர் சங்கங்களுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள், தமிழ்நாடு பிரஸ் கவுன்சில் மூலமாக மட்டுமே பத்திரிகையாளர்களுக்கு வீட்டு மனை, இலவச பஸ் பாஸ் உள்ளிட்ட சலுகைகள் வழங்க வேண்டுமே தவிர நேரடியாக வழங்கக்கூடாது என உத்தரவிட்டனர். போலி பத்திரிகையாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க கவுன்சிலுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் எனவும், இந்த அடிப்படையில் அங்கீகார அடையாள அட்டை வழங்கும் விதிகளில் 3 மாதங்களில் உரிய திருத்தம் கொண்டுவர வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இந்த உத்தரவுகளை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கையை 4 வாரங்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், தவறினால் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை இயக்குநர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்றும் எச்சரித்த நீதிபதிகள் விசாரணையை 6 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். புதுச்சேரியில் மீனவர்களிடையே நடுக்கடலில் மோதல் ஏற்பட்டதால் காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியின் நல்லவாடு, வீராம்பட்டினம் ஆகிய கிராம மீனவர்கள் இடையே சுருக்கமடி வலை பயன்படுத்துவது தொடர்பாக கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. நடுக்கடலிலேயே மீனவர்கள் மோதிக்கொண்ட காரணத்தினால் காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு கலவரத்தை அடக்க முயற்சி செய்தனர். கலவரக்காரர்கள் கையில் கம்புடன் கடும் மோதலில் ஈடுபட முயன்றனர். காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதன் காரணமாக கலைந்து சென்றனர். இதனால் புதுச்சேரியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோடநாடு விவகாரத்தில் விவாதங்களில் ஈடுபட அதிமுக தயங்குவது ஏன் என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி கேள்வி எழுப்பியுள்ளார். மறைந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் எச் வசந்தகுமார் 1வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் அவரது சிலை மற்றும் மணிமண்டபம் திறக்கப்பட்டது. சிலை திறப்பு மற்றும் மணிமண்டபம் திறப்பு விழாவில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வசந்தகுமாரின் மணிமண்டபம் மற்றும் முழு உருவச் சிலையை திறந்து வைத்து பேசிய கே எஸ் அழகிரி, வசந்தகுமாரின் இழப்பு அவரது குடும்பத்தை விட காங்கிரஸ் கட்சிக்கு பேரிழப்பாகும். 50 ஆண்டுகால தமிழக அரசியலில் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருந்த போதும் அதில் தீவிரமாக உழைத்தவர் வசந்தகுமார் என்றும், பெருந்தலைவர் காமராஜரின் இரத்தத்தின் இரத்தம் வசந்தகுமார் என்றும் அவர் தெரிவித்தார். 1950ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்த வசந்தகுமார் 2006-2011 மற்றும் 2016-2019 ஆண்டு காலகட்டத்தில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 2019ஆம் ஆண்டு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பால் உயிரிழந்தார். இந்நிலையில் 1 ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் மணிமண்டபம் மற்றும் முழு உருவச் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ்கோடி ஆதித்தன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரிய தலைவர்கள் முன்னிலையை சொல்லக்கூடிய அதுதான் முக்கியம். அந்த ஆற்றல் வசந்தகுமார் அவர்களுக்கு இருந்தது. எனவே இன்றைக்கு அவைகளை எல்லாம் நாம் இழந்திருக்கிறோம். இது இயல்புதான். உங்களுக்கு வந்து மனித குலத்துல மரணம் என்பது பொது விதி. நாம் அதை வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. உறங்குவது போலும் சாக்காது, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று வள்ளுவன் சொன்னார். இதை விட மரணத்திற்கு ஒரு சிறந்த விளக்கத்தை யாரும் சொல்ல முடியாது. எனவே அதை போன்ற ஒரு சூழலில் தான் நம்முடைய அருமை தோழனை நாம் இழந்திருக்கிறோம். நாம் அப்படி ஒரு மனசை தேதிக்கலாம், ஆனால் நம்முடைய சகோதரி அவர்களால், அவருடைய குடும்பத்தால் வாழ முடியும். எனவேதான் அவருடைய நினைவாக இந்த இடத்தான் நாம் வந்து இன்றைக்கு அவருடைய குடும்பம் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். நான் இந்த நேரத்தில் காமராஜரை பற்றி சொல்லல, ஏன்னா அது தனியாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இருக்கிறேன். இதில் வரணும்னு நினைச்சா முடியல, ஆனால் இப்போதாவது வந்துட்டு போறேன்னு சொல்லி அவர்களும் வந்தார்கள். தோழர்களே, எந்தென்றைக்கும் இந்த மண்ணில் வசந்தகுமார் அவர்களுடைய நினைவு, எப்படி மார்ஷல் நேசமணியோ, எப்படி பெருந்தலைவர் காமராஜர், அவ்வாறே நம்முடைய அருமை சகோதரர் வசந்தகுமாரும் இந்த மண்ணுக்கு சொல்லி மைசூருவில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மைசூருவில் உள்ள கல்லூரி ஒன்றில் படித்து வரும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தன்னுடன் படிக்கும் மாணவருடன் 2 நாட்களுக்கு முன்பு சாமுண்டி மலை அடிவாரத்திற்கு சென்றார்.
இருவரும் காதலர்கள் என கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த 6 பேர் கொண்ட கும்பல் மாணவரை சரமாரியாக தாக்கிவிட்டு மாணவியை தூக்கி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது. பின்னர் தப்பிச் சென்றது. மாணவியை மீட்ட மாணவர் மைசூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தார். இதுகுறித்து ஆலனஹள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படாதது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து கர்நாடகா டிஜிபி பிரவீன் சூட் கூறும்போது, இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 5 பேரும் தமிழ்நாட்டில் உள்ள திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்றொரு குற்றவாளியை தேடி வருகிறோம் என்று தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜிம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. ராணிப்பேட்டை அருகே அடுத்தடுத்து 4 கடைகளில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பானவரம் கூட்டுரோடு சாலையில் உள்ள அடுத்தடுத்து 4 கடைகளில் மர்ம நபர்கள் நூதன முறையில் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அரக்கோணம் காவல்துறையினர் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேஷ் தலைமையில் விசாரணை மேற்கொண்டனர். இதில் கடையின் ஷட்டர் பூட்டை உடைக்காமல் நூதன முறையில் அடுத்தடுத்து 4 கடைகளில் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் வட மாநில கொள்ளையர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்ற பல்வேறு கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் அருகே தப்பியோடிய கள்ளச்சாராய வியாபாரிகளை காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதிகளில் மலைகள் சூழ்ந்து அமைந்துள்ளது. மேலும் தமிழக ஆந்திரா இரு மாநில எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளதால் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை அதிக அளவில் செய்யப்படுகிறது. இந்நிலையில் சாராய ஒழிப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக குடியாத்தம் அடுத்த கள்ளப்பாடி மலை மற்றும் அனுப்புக்காட்டு பகுதியில் கள்ளச்சாராயம் பேரல்களை குடியாத்தம் வனத்துறையினரால் கண்டெடுக்கப்பட்டு அதே இடத்தில் சாராய ஊரல்களை அளித்தனர். மேலும் தப்பியோடிய நபர்களை காவல்துறை மற்றும் வனத்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சியினர் முகக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் ஒரு சில மாவட்டங்களில் கொரோனா தொற்று மீண்டும் பரவ தொடங்கியுள்ளது. அதனை தடுக்கும் வகையில் அந்தந்த மாவட்ட வாரியாக கட்டுப்பாடுகளை விதிக்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தமிழக அரசு அதிகாரம் வழங்கியுள்ளது. இந்நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்மேகம் உத்தரவின்படி எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நகராட்சி ஆணையாளர் சரவணன் தலைமையிலான நகராட்சி அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து எடப்பாடி அரசு மருத்துவமனை எதிரே முக்கிய சாலை வழியாக முகக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டி வரும் வாகன ஓட்டிகளை காவல்துறை உதவியுடன் நிறுத்தி அபராதம் விதித்தனர். அபராதம் கட்ட தவறியவர்களின் வாகனத்தை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்ட கைத்தறி கூட்டுறவு சங்கங்களின் ஆலோசனை கூட்டத்தில் அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. வேலூர் மாவட்ட கைத்தறி கூட்டுறவு சங்கங்களின் ஆலோசனை கூட்டம் குடியாத்தம் பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிதாக மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கைத்தறி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு சில்லறை விற்பனையின் போது வழங்கப்படும் மானியத்தை மொத்த விற்பனைக்கு வழங்க அனுமதி தர வேண்டும், சங்க பணியாளர்களுக்கு 5வது ஊதிய பரிந்துரை செய்ய வேண்டும், மாவட்டத்தில் உள்ள கைத்தறி கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் கைத்தறி பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
திருத்துறைப்பூண்டி அருகே இளவரசநல்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் சுகாதாரத்துறையின் சார்பில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பழையங்குடி ஊராட்சி இளவரசநல்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் சுகாதாரத்துறையின் சார்பில் கொரோனா சிறப்பு முகாம் 4 கட்டமாக நடைபெற்றது. இந்த முகாமில் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் திரளானோர் முகக்கவசம் அணிந்து அரசு விதிமுறைகளை பின்பற்றி தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். இதில் சுகாதாரத்துறையினர், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் கோகிலம் சங்கர், வார்டு உறுப்பினர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், ஊராட்சி செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சீர்காழி அருகே ஆற்றில் வேன் கவிழ்ந்த விபத்தில் 2 படுகாயம் அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்பனார் கோவில் இருந்து மேலச்சாலைக்கு வந்து கொண்டிருந்த வேன் அண்ணன்கோவில் பகுதியில் எதிரே வந்த புக்லைன் இயந்திரம் மீது வேன் மோதியதில் சாலையோரம் இருந்த ஆற்றில் கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேன் ஓட்டுநர் பாலு மற்றும் வேனில் பயணம் செய்த ராஜ் ஆகிய இருவரும் பலத்த காயம் அடைந்தனர். இதனை அறிந்து அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து வைத்தீஸ்வரன் கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் குறுக்கப்பட்டி ஊராட்சி பவளத்தானூர் நடுநிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. கொரோனா வைரஸ் உலகையே அச்சுறுத்தி வரும் நிலையில் இதற்காக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அரசு சார்பில் நாடு முழுவதும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குறுக்கப்பட்டி ஊராட்சியில் உள்ள பவளத்தானூர் நடுநிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. கே ஆர் தோப்பூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் ரமாசாந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த தடுப்பூசி முகாமில் சுகாதார ஆய்வாளர் ஜெயபால், சுகாதார செவிலியர் கிருஷ்ணவேணி, கிராம சுகாதார செவிலியர்கள் சோனாபானு, சண்முகலட்சுமி, நந்தினி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த தடுப்பூசி சிறப்பு முகாமை குறுக்கப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை வெங்கடாச்சலம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். கரூரில் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கி சார்பில் சிறப்பு கடன் மேளா நிகழ்ச்சி மாவட்ட தலைமை நீதிபதி கிறிஸ்டோபர் தலைமையில் நடைபெற்றது. கரூர் நகராட்சிக்குட்பட்ட தனியார் கூட்டரங்கில் கரூர் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கியின் மண்டல அலுவலகம் சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான சிறப்பு கடன் வழங்கும் கடன் மேளா நிகழ்ச்சி மண்டல மேலாளர் பச்சு பல்ராம் தாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைமை நீதிபதி கிறிஸ்டோபர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து கடன் விழா நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் வீட்டுக்கடன், கார் கடன், விவசாய நகைக்கடன், பென்ஷன் லோன், தொழில் கடன், தனிநபர் கடன் என பல்வேறு கடன்கள் வழங்குவது தொடர்பாக ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பொதுமக்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப மற்றும் தேவைக்கேற்ப கடனை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டதால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள், கார் நிறுவன உரிமையாளர்கள், கட்டிட நிறுவன உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். கடல் வழியில் தீவிரவாதிகளை தடுக்கவும் வழி தவறிய மீனவர்களை பாதுகாக்கவும் விக்ரஹா ரோந்து கப்பல் உதவும், ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. கரூர், நாகை, சிவகங்கை மாவட்டங்களில் 3 புதிய வேளாண் கல்லூரிகள் கட்டப்படும், வேளாண்மை துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தமிழ்நாடு பிரஸ் கவுன்சில் அமைப்பை 3 ஏற்படுத்த வேண்டும், தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடநாடு விவகாரத்தில் விவாதங்களில் ஈடுபட அதிமுக தயங்குவது ஏன், காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் KS அழகிரி கேள்வி. புதுச்சேரியில் மீனவர்களிடையே நடுக்கடலில் மோதல், காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் பரபரப்பு. கர்நாடகாவை புரட்டி போட்ட மைசூரு கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரம், தமிழகத்தைச் சேர்ந்த 5 கைது. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம். வணக்கம்.